அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பு வணக்கங்கள். 2/3/2019 அன்று காஸ்ட் அசிஸ்டன்ட், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் காஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங்காகவும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் பிரின்சிபல் அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்டிங்காகவும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாமில் கேட்டிருக்க ஆப்டிடியூட் ரீசனிங்கை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம கிட்டத்தட்ட 2019 நடைபெற்ற அனைத்து வினாத்தாள்கள்லையுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்டிடியூட் ரீசனிங்கை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ரெண்டு பார்ட்டை நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே போடுவோம். ஒரு பார்ட் வந்து ஓப்பனில் வந்துடும், இன்னொரு பார்ட் வந்து ப்ரைம் மெம்பர்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷேர் பண்ணுவோம். ஸோ ஆன்லைன் மினியாக ப்ரைம் மெம்பர்ஷிப்போட ரேட் பார்த்தோம் அப்படின்னா 150 ரூபீஸ். இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோஸ், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும், ஸ்பெஷல் வீடியோஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மினியாக இணையதளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இலவசமாக எழுதி பார்க்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் இன்னும் நிறையா இருக்குது. அதாவது நம்ம நிறையா சொல்லியிருக்கோம், அதாவது புக்கு நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வினாத்தாளில் கேட்டிருக்க முதல் கேள்வி 18வது கேள்வியாக இருக்குது, அந்த கேள்வியை நம்ம பார்த்துருவோம். ஸோ முதல் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கார் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது, ஒரு வினாடியில் அது கடக்கும் தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து என்னது அப்படின்னா ஒரு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மணிக்கு 100 கிலோமீட்டர்னா என்னது 100 கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் பர் ஹவரை வினாடியாக நம்ம மாற்ற சொல்லியிருக்காங்க. வினாடியில் கடக்கும் தூரம்னா நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீட்டர் பர் செகண்டாக மாற்ற போகிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும், 5/18 பெருக்கணும். கிலோமீட்டர் பர் ஹவரை நமக்கு மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு என்ன ஷார்ட்கட்டு, 5/18 பெருக்கணும். ஸோ அப்போ 5/18 அடிச்சு கொடுங்க. இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 50, கீழே அடித்தோம்னா 9. இதையும் அடித்து கொடுங்க. அடித்து கொடுத்தோம்னா 55, 45, மீதி 5, 50 அப்படியே தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 5.55 போய்கிட்டே இருக்கும். அப்போ 5.55 இங்கே ஒரு 5 இருக்குது, அதை பெருக்கிடுங்க. 5/25 மீதி 2, 5/25 2 27 மீதி 2, 5/25 2 27. ஸோ அப்போ 27.75 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 27 ஒரே ஒரு ஆன்சர் 27.8. ஏன்னா இந்த 5 அப்படின்னு வந்திருக்கா, அப்போ 5 மேலே இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஒன்று கூட்டிக்கலாம். ஸோ அப்போ 27.8 மீட்டர் தான் என்னது சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே 1, 2 வந்திருக்கு. இது ரெண்டும் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருந்தா என்ன பண்ணிட்டாங்க, கூட்டி போட்டாங்க. அடுத்து வந்து 2, 3, 1, 2 அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3. 2, 3 அடுத்து இங்கே 3, 4. இப்போ இங்கே 2, 3 இங்கே என்ன இருக்குது, ஸ்டார் சிம்பிள் மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா பெருக்கிறாங்க. 2, 3 பெருக்குன்னா 6. ஸோ அடுத்து 1 விட்டு 1 என்னது அப்படின்னா ப்ளஸ்ஸு, 1 விட்டு 1 என்னது அந்த ஸ்டார் சிம்பிள். ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, 3, 4 கூட்டினீங்கன்னா 7. இங்கே 4, 5 ஸ்டார் இருக்கவாசி பெருக்கி போட்டாங்க. ஸோ அப்போ அடுத்து என்ன வரணும் அப்படின்னா 5, 6 வரணும். அடுத்து இந்த ஸ்டார் சிம்பிளுக்கு அடுத்து என்ன வரணும், ப்ளஸ் சிம்பிள். 5, 6 கூட்டினோம்னா என்னது 11. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்களோ அதே இதில் என்ன பண்ணணும், நம்ம அதே பேட்டர்னாக ஃபாலோ பண்ணணும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். கோள வடிவில் உள்ள பலூன் கன அளவு வி, வெளிப்புற பரப்பளவு எஸ் உடையது. பலூனை கோள் வடிவம் மாறாமல் 8V கன அளவுக்கு ஊதினால் புது வடிவில் வெளிப்புற பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு பலூன் இருக்குது, அது வந்து ஃபஸ்ட்டு கன அளவு வி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பலூனை என்ன பண்ணுறாங்கன்னா பெருசாக ஊதிடுறாங்க. இது வந்து என்னவாயிருது அப்படின்னா 8V கன அளவு உடையதாக ஆயிடுது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா, அதாவது கன அளவு 8 மடங்காயிருக்கு சரிங்களா. ஸோ கன அளவு 8 மடங்காச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு கியூப் ரூட் எடுப்போம் சரிங்களா. ஸோ அப்போ 8க்கு கியூப் ரூட் எடுத்திங்கன்னா என்னது, ஆரம் வந்து 2 மடங்கு ஆனால் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கன அளவு 8 மடங்காகும் சரிங்களா. ஸோ அப்போ இதில் வந்து ஆரம் இங்கே 6 இருந்துச்சுன்னா இங்கே என்னவாயிருக்கும் அப்படின்னா 2R அப்படின்னு ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ கன அளவு 8 மடங்காகும், ஏன்னா 2 கியூப் பண்ணால் தான் என்ன வரும், 8 வரும். ஸோ அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, வெளிப்புற பரப்பளவு சரிங்களா. வெளிப்புற பரப்பளவு அப்படின்னா ஃபார்முலா என்னது, 4πr². ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்திருக்க ஆரை நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்திருக்கதை ஸ்கொயர் பண்ணி போடணும். ஸோ அப்போ இங்கே 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எவ்வளவு, 4. ஸோ அப்போ வெளிப்புற பரப்பளவு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 4 மடங்காகும். ஸோ அப்போ 4S தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை மறுபடியும் நான் சொல்கிறேன், அதாவது எப்பயுமே ஆரம் அப்படின்றது இருக்குன்னா இப்போ ஆரம் வந்து 2 மடங்காகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ 2 மடங்காகுது அப்படின்னா பரப்பளவு என்னவாகும் அப்படின்னா, பரப்பளவுனா என்னது ஸ்கொயர்டு, கன அளவுனா கியூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவுனா ஸ்கொயர்டு. ஸோ அப்போ பரப்பளவு இங்கே எஸ்ன்னு இருந்துச்சுன்னா இங்கே என்னவாகும் அப்படின்னா 4S ஆகும், ஏன்னா 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்னது 4S. ஸோ இப்போ இங்கே கன அளவு வி அப்படின்னு இருக்குன்னா இதை கியூப் பண்ணி போடணும், 2 கியூப் பண்ணி போட்டிங்கன்னா என்னது 8V சரிங்களா.
ஸோ இதே தான் வேறு எது கொடுத்தாலுமே. இப்போ வேறு நம்பருக்கு கூட நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ வந்து ஆரம் வந்து ஆறுன்னு இருக்குது, இங்கே மூணு ஆறு அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஆரம் வந்து மூணு மடங்காச்சுன்னா இந்த வெளிப்புற பரப்பளவு என்னவாகும் அப்படின்னா 3² 9s ஆகும். அதே இது கன அளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 3³ 27s ஆகும், அதாவது 27V ஆகும். அப்போ கன அளவு 27 மடங்காகும். அப்போ இதுதான் என்னது அப்படின்னா இதுக்குள்ளே ரிலேஷன். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்விக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது எப்போல்லாம் பரப்பளவுக்கு ஸ்கொயர்டுன்னு வருது அல்லது ரெண்டு நம்பர் பெருக்கப்படுது அப்படின்னு வந்துச்சுனாலே இதே மெத்தட் தான் எல்லா கணக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து 21வது கேள்வி. ஸோ இது வந்து ஒரு சுருக்குக கணக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 1/x = 4 எனில் x³ - 1/x³ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இதை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் பின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது வந்து என்னது ஏ மைனஸ் பி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியணும், ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் சீக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் ஏ 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன தெரியும், ஏ மைனஸ் பி அப்படின்றதுக்கு மதிப்பு தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இங்கேயும் ஏ மைனஸ் பி மதிப்பு தெரியும். அப்படியே பிரதிகிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஏ மைனஸ் பி எவ்வளவு 4, அப்போ 4³ எவ்வளவு 64. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அதுதான் என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்னது எக்ஸு, பிக்கு பதிலாக என்னது 1/x. அப்போ எக்ஸு இன்ட்டு 1/x, இதே எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ஏ மைனஸ் பிக்கு பதிலாக என்ன பண்ணணும், 4. ஸோ அப்போ இங்கே முன்னாங்க 12, இந்த 12 கழிச்சுக்கிட்டு இருக்கு, இங்கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணும் கூட்டும். அப்போ 64ஓட 12 கூட்டினீங்கன்னா எவ்வளவு 76. ஸோ அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் சீக்குவல்ட்டு என்னது 76. ஸோ ஏனா என்னது எக்ஸு, பீனா என்னது 1/x. அப்போ அதோட மதிப்பு தான் என்னது எக்ஸு கியூப் மைனஸ் 1/x³ சீக்குவல்ட்டு தான் என்னது 76. ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ நீங்கள் எக்ஸினே வச்சு செஞ்சீங்கன்னா கணக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் ஏபி அப்படின்னு மாற்றிட்டேன். ஸோ அதை மாற்றிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸிக்யூப் மைனஸ் 1/x³ வேல்யூ என்னது 76. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் சீக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கணும் சரிங்களா, மைனஸ் ப்ளஸ் எல்லாமே கரெக்டாக எழுதுனீங்கன்னா தான் என்ன வரும், ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ அப்போ இந்த முற்றொருமைகள் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருக்கோம், முற்றொருமைகள் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், இயற்கணிதம் புக்கை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணணும். அடுத்து 22வது கேள்வி. இதில் வந்து ப்ளஸ் என்பது இன்ட்டு எனவும் மைனஸ் என்பது ப்ளஸ்ஸு, இன்ட்டு என்பது வகுத்தல், வகுத்தல் என்பது கழித்தல் எனில் 6 - 9 6 - என்பது என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ப்ளஸ் 9. அடுத்து ப்ளஸ் என்பது என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கல். ஸோ அப்போ பெருக்கல் 8. அடுத்து பெருக்கல் என்பது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வகுத்தல். ஸோ வகுத்தல். அடுத்து வந்து வகுத்தல் என்பது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கழித்தல். ஸோ அப்போ 3 - 20 சரிங்களா. ஸோ அப்போ இதை நம்ம அடித்து கொடுத்துடலாம். ஸோ அப்போ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை எதை அடித்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 அப்படின்னு இருக்குது, இங்கே பெருக்கலில் தான் இருக்குது சரிங்களா, 9 × 8. ஸோ அப்போ இதை அடித்து கொடுக்கலாம், அடித்து கொடுத்தோம்னா 3. ஸோ அப்போ 3 × 24 24 6 கூட்டினோம்னா எவ்வளவு 24 6 கூட்டினோம்னா 30. 30ல் 20 போச்சுன்னா எவ்வளவு 10. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் இந்த சிம்பிளை மட்டும் கரெக்டாக போடணும் சரிங்களா. ஸோ இந்த 9 × 8 ரெண்டுமே மேலே இருக்கும், கீழே வகுத்தல் 3 அப்படின்னு வர வாசி தான் என்ன பண்ணேன், இந்த 9 அடித்து கொடுத்தேன். ஸோ இந்த 9 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 3 வந்துச்சு, 3 × 24 24 யாரையும் கூட்டினா 30. 30ல் 20 போச்சுன்னா எவ்வளவு 10. ஸோ அப்போ நம்ம சுருக்குக கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்செப்ட் தெளிவாக தெரியணும், அந்த பாட்மாஸ் ரூல் அப்படின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும். அடுத்து 23வது கேள்வி. அண்ணாச்சி பழம் ஒவ்வொன்றும் ₹7 ஆகவும் தர்பூசணி ஒவ்வொன்றும் ₹5 ஆகவும் உள்ளன, எக்ஸ் என்பவர் இப்பழங்களில் ₹38 செலவிடுகிறார், அவர் வாங்கிய அண்ணாச்சி பழங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு வேல்யூமே தெரியாது சரிங்களா, அதாவது அண்ணாச்சி பழம் எத்தனை வாங்கினாருன்றது தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கோங்க, தர்பூசணி எத்தனை வாங்கினாரு தெரியாது ஒய்யின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு அண்ணாச்சி பழம் எவ்வளவு ₹7. ஸோ அப்போ 7x ப்ளஸ் ஒரு தர்பூசணி எவ்வளவு ₹5. அப்போ 5y சீக்குவல்ட்டு மொத்தம் ₹38 ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாச்சி பழம் எத்தனை வாங்கினாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணி தான் போட முடியும், அப்போ ஆப்ஷனில் இருக்கிறத வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம், அதாவது எக்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆப்ஷன்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல்ட்டு என்ன வருது அப்படின்னு பாருங்கள், இப்போ 5y சீக்குவல்ட்டு என்னது 38 - 7x. ஸோ அப்போ ஒய் சீக்குவல்ட்டு என்ன வருது அப்படின்னா 38 - 7x / 5. ஸோ அப்போ நமக்கு
இந்த எக்ஸோட மதிப்பை பிரதி இடையில என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சால் அடிபடுற நம்பர் இங்கே கிடைக்கணும். ஸோ அப்போ அது மாதிரி நம்பர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 அப்படின்னு எடுங்க. 2 எழு 2 14, 38 14 கழிச்சா அந்த நம்பர் என்ன பண்ணாது, 5 அடிபடாது. ஸோ அப்போ 2 ஆன்சர் கிடையாது. அடுத்து 3, 3 21, 21 38 21 கழிச்சிங்கன்னா என்ன வரும், அது கடைசியில் 5 0 முடியாது. ஸோ அப்போ அதுவும் 5 அடிபடாது. ஸோ அப்போ 3 வேஸ்ட்டு. அடுத்து 4, 4 பெருக்குங்க 7 28, 38 28 போச்சுன்னா எவ்வளவு, 38 28 போச்சுன்னா 10. ஸோ அப்போ 10/5=2 அப்படின்னு வருது, சரிங்களா. ஸோ அப்போ இது ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ விவரம் போதுமானதல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ விவரம் இதை வச்சு நம்ம எடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த 2 அப்படின்னு வந்துருச்சுல, இப்போ ஆன்சரை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ அண்ணாச்சி பழம் வந்து நம்ம எத்தனை வாங்கியிருக்காருன்னு எடுத்திருக்கோம், 4 வாங்கியிருக்காருன்னு எடுத்திருக்கோம், 4 × 28 ரூபா, சரிங்களா. இப்போ தர்பூசணி பழம் என்னது, 2 அப்படின்னு வந்திருக்கு, ஈரஞ்சா 10, கூட்டினோம்னா எவ்வளோ தான் வருது, 38. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக தான் வரும், சரிங்களா. இப்போ கடைசியில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் செஞ்சு பார்க்குறேன், ஏன்னா நம்ம எடுத்ததே ஈக்குவேஷன் வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஆன்சர் கரெக்டாக தான் வரும், 7x+5y=38. அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். அடுத்து 24வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது எவை மெய்யான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு புள்ளியாக கொடுத்துட்டு அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே -2, -7 என்பது 4வது கால்பகுதியை சேர்ந்த புள்ளி. ஸோ கால்பகுதி அப்படின்னா நமக்கு தெரியணும், சரிங்களா. ஸோ அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி வரைஞ்சிருவோம். ஸோ இது வந்து என்னது எக்ஸு, இது வந்து எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய், இது வந்து ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும், ரெண்டுமே மைனஸாக இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸாக இருக்கும், ஒய் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே ரெண்டுமே என்னவாக இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும், ப்ளஸ்ஸு, இங்கே ஒய் வந்து மைனஸ் அப்படின்னு வந்திருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து என்னது முதல் கால்பகுதி, இது 2வது கால்பகுதி, இது 3வது கால்பகுதி, இது 4வது கால்பகுதி. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, -2, -7, ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சுன்னா அது 3வது கால்பகுதியில் இருக்கணும், உங்க 4 சொல்லியிருக்காங்க. அப்போ 1வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து 0,3, 0,3 இங்கனக்குள்ளே வரும், சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து ஒய் அச்சின் மீது உள்ள புள்ளி, ஆனால் அவங்க எக்ஸ் அச்சின் மீதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் தப்பு. அடுத்து -5,2 என்பது ஒய் அச்சிற்கு இடப்புறம் அமைந்த புள்ளி. -5,2 அப்படின்னா சப்போஸ் இங்கே இருக்கலாம்னு வச்சுக்கோங்க, -5,2 இது ஒய் அச்சுக்கு எத்தனை எந்த பக்கம் இருக்குது, இடப்பக்கம் இருக்குது. ஸோ அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா கரெக்டு. அடுத்து வந்து 5,2 மற்றும் -7,2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5,2 அப்படின்னா எங்கே புள்ளி வைப்போம், இங்கனக்குள்ளே புள்ளி வைப்போம், சரிங்களா. 5,2 அடுத்து -7,2 இங்கனக்குள்ளே வைப்போம்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், இப்படி இணைக்கலாம், சரிங்களா. இப்படி ஒரு கோடு போகுது. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒய் அச்சிற்கு இணையான கோட்டில் அமைந்த புள்ளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒய் அச்சிற்கு இணையாக இல்லை, எக்ஸ் அச்சிற்கு இணையாக இருக்குது, ஏன்னா எக்ஸ் அச்சு தானே இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த கோடு எப்படி போகுது, இந்த பக்கெட்டு போகுது. ஸோ அப்போ இது வந்து என்னது எக்ஸ் அச்சிற்கு இணையாக அமைந்த புள்ளிகள். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 என்னது தப்பு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மட்டும்தான் சரி அப்படின்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் 3 மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 மட்டும்தான் என்னது சரியான பதில். ஸோ அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 25வது கேள்வி, ஒரு குறுந்தகட்டின் முதல் 1000 பிரதிகள் தயாரிக்க ஒவ்வொன்றும் ரூபாய் எக்ஸ் வீதமாகவும் அடுத்த பிரதிகள் ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் ஒய் வீதமாகவும் செலவாகிறது. இஜட் 1000 பெரிதானால் இஜட் பிரதிகள் எடுக்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1000 காப்பி எவ்வளோ தான் சொல்கிறாங்க அப்படின்னா 1000 x ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 1000 x, சரிங்களா. ஃபஸ்ட்டு 1000 காப்பி போட எக்ஸ் ரூபாய்னா 1000 x நமக்கு செலவாயிருக்கும். ப்ளஸ்ஸு அடுத்து கூட எவ்வளோ ஆகுதோ, இப்போ வந்து இஜட் 1000 அளவுக்கு பெருசாயிருச்சு அப்படின்னா, சரிங்களா. இஜட் 1000 அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு 1000 காப்பி என்ன பண்ணிடணும், கழிச்சிடணும் இஜட் 1000. ஸோ அப்போ இஜட்டு -1000 காப்பியை கழிச்சிடணும், ஏன்னா அந்த மீதி இருக்க 1000 மேலே போகிற ஒவ்வொரு காப்பிக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒய் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு மட்டும்தான் ஒய் ரூபாய், இந்த ஃபஸ்ட்டு 1000 என்ன பண்ணிடணும், கழிச்சிடணும். ஸோ அப்போ உள்ள பெருக்குங்க, உள்ள பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 1000 x + YZ - 1000 y அப்படின்னு வருது. ஸோ இப்போ 1000 நம்ம பொதுவாக எடுக்கலாம். ஸோ 1000 பொதுவாக எடுத்தீங்க அப்படின்னா என்ன வருது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே -y இருக்குது, +YZ தனியாக எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா, ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க, 1000 × x - y + YZ. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ இது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இயற்கணிதத்தில் ஒரு உங்களால் ஒரு இயற்கணித கோவையை ஃபார்ம் பண்ண முடியுதா, அதாவது ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண தெரியுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது வந்து 7th 8th என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்திருக்கும்.
ஸோ உங்களால் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் 7th 8th இயற்கணிதத்திலே என்ன பண்ணலாம், செஞ்சு பார்க்கலாம். அடுத்து வந்து 26th கேள்வி, பியின் ஒவ்வொரு துப்பாக்கி சுடுதலுக்கும் ஏ 5 தடவை சுடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏ ஒவ்வொரு 3 தடவைக்கும் 1 தடவை மட்டும் பறவையை கொள்கிறார், மற்றும் பி தனது ஒவ்வொரு 2 சுடுதலுக்கும் 1 தடவை மட்டுமே பறவையை கொள்கிறார். பி 27 தடவை தவறி இருக்கும் பட்சத்தில் ஏ எத்தனை பறவைகளை சுட்டியிருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஏ பி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏ பி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவங்க வந்து மொத்தம் எத்தனை சுடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். டோட்டலாக ஏ வந்து எத்தனை சுட்டுருக்காரு அப்படின்னு கொடுக்கல. சரிங்களா? ஸோ இவர் வந்து மிஸ் பண்ணது என்னது அப்படின்னா, மிஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். மிஸ் பண்ணது என்னது, இங்கே வந்து கில் பண்ணது, அதாவது அந்த பறவையை சுட்டது எத்தனை அப்படின்றத போட்டுக்கிறோம். சரிங்களா? எப்பயுமே புரிகிற மாதிரி எழுதிட்டிங்கனாலே ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ அப்போ பி வந்து 27 தான் மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பி வந்து 27 தான் மிஸ் பண்ணியிருக்காரு. பி வந்து பார்த்தீங்கன்னா தனது ஒவ்வொரு 2 சுடுதலுக்கும் 1 தடவை மட்டுமே பறவையை கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் 1 தடவை மிஸ் பண்ணால் அடுத்த தடவை என்ன பண்ணிடுவார், சுற்றுவார். ஸோ அப்போ இங்கே 27 தடவை மிஸ் பண்ணியிருக்காருன்னா என்ன பண்ணியிருப்பார், 27 தடவை கொண்டிருப்பார். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை தடவை கொண்டிருப்பார், மொத்தம் எத்தனை தடவை சுற்றுப்பாரு, 54 தடவை சுற்றுப்பார். அதாவது 27 தடவை சுற்றது வந்து மிஸ் ஆயிடுச்சு, 27 தடவை என்ன பண்ணுறாரு, கொண்டுட்டாரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ பி வந்து மொத்தம் 54 தடவை என்ன பண்ணியிருக்காரு, சுற்றுருக்காரு. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன், பியின் ஒவ்வொரு 3 துப்பாக்கி சுடுதலுக்கும் ஏ 5 தடவை சுடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பியோட ஒவ்வொரு 3 சுடுதலுக்கும், அப்போ பி வந்து மொத்தம் 54 சுற்றுக்காருன்னா இதை 3 பங்காக பிரிச்சுக்கிட்டே வரணும். அப்போ பியின் ஒவ்வொரு 3 சுடுதலுக்கும் ஏ வந்து எத்தனை தடவை சுடுறாரு, 5 தடவை சுடுறாரு. ஸோ அப்போ இன்ட்டு 5 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இதை 3 அடித்து கொடுக்கலாம், 1 3 3 மீதி 2, 24 என்னது, M3 24. ஸோ அப்போ 18 × 5 எவ்வளவு, 90. ஸோ அப்போ ஏ மொத்தம் எத்தனை தடவை சுற்றுப்பார் அப்படின்னா 90 தடவை சுற்றுப்பார். ஆனால் ஏ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு 3 தடவைக்கும் 1 தடவை மட்டுமே பறவையை கொள்கிறார். அதாவது அவர் 3 தடவை சுட்டாருன்னா அதில் ஒரே ஒரு பறவையை மட்டும்தான் கொள்ளுவார். அப்போ 2 தடவை என்ன பண்ணிடுவார், மிஸ் பண்ணிடுவார். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ எத்தனை பறவைகளை சுட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ வந்து மொத்தம் எத்தனை பறவைகளை சுட்டியிருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3-1 தானே சுடுவார், அப்போ மொத்தம் 90 சுட்டிருக்காருன்னா 3 அடித்து கொடுங்க, 3 அடித்து கொடுத்தோம்னா எவ்வளவு, 30. ஸோ அப்போ எவ்வளோ தான் சுட்டிருப்பார், அவர் 30 பறவைகளை தான் கொண்டிருப்பார். மிஸ் ஆனது எவ்வளவு, 60. ஸோ அப்போ 30 பறவைகளை அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொண்டிருக்காரு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். அப்போ 30 பறவைகளை ஏ வந்து என்ன பண்ணியிருக்காரு, சுட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப யோசித்து கஷ்டமாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சிடாதீங்க, ரொம்ப ஈஸி தான், ஆனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம், 27th கேள்வி. ஏ ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களிலும், பி அதே வேலையை 7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்களிலும் முடிக்கக்கூடும். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை முடிக்க எவ்வளவு காலம் எடுப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாமே மணி நேரமாக மாற்றிக்கோங்க, எல்லாமே ஒரே யூனிட்டாக இருக்கணும். சரிங்களா? ஏ வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்ப்போம், 9 7 63 மணி நேரம். சரிங்களா? ஸோ அப்போ ஏ வந்து 63 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. பி வந்து 7 மணி நேரம் 6 4. ஸோ அப்போ 6 7 42. ஸோ அப்போ பி வந்து ஒரு வேலையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா 42 மணி நேரத்தில் முடிக்கிறாரு. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 63 42, இப்போ பெரிய நம்பராக 2 பெருக்கும், 63 2 பெருக்கணும்னா என்னது, 126. ஸோ அப்போ 63 × 2 தான் 126, 42 × 3 தான் என்னது அப்படின்னா 126. ஸோ அப்போ ஏ வந்து 1 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 பங்கு வேலையை முடிக்கிறார். சரிங்களா? ஸோ அப்போ 126 ஆப்பிள் சாப்பிடணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏ வந்து 1 மணி நேரத்துக்கு 2 ஆப்பிள் சாப்பிடுவார், பி வந்து 1 மணி நேரத்துக்கு 3 ஆப்பிள் சாப்பிடுவார். நமக்கு என்ன சொல்கிறாங்க, 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா 1 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, 5 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. 1 மணி நேரத்துக்கு 5 ஆப்பிள் சாப்பிடுவாங்க, மொத்தம் எவ்வளோ சாப்பிடணும், 126. இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, எவ்வளோ நேரம், 8 2/5 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. இது வந்து என்னது, 1 மணி நேரத்துக்கு 5. அப்போ 8 2/5 மணி நேரத்துக்கு 8 2/5 என்ன பண்ணுங்கன்னா தகாபினமாக மாற்றுங்க, 8 × 5 = 40, 42/5 இன்ட்டு 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு, 5. ஸோ அப்போ இன்ட்டு 5. ஸோ அப்போ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாங்க அப்படின்னா 42 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 42 ஆப்பிள் சாப்பிட்டா 126 ஆப்பிள்ன்றது தான் என்னது, மொத்த வேலை. ஸோ அப்போ 126 ஆப்பிளை ஒரு நாளைக்கு 42 வீதம் சாப்பிட்டா எத்தனை நாளில் சாப்பிட்லாம், 3 நாளில் சாப்பிட்லாம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர்.
அப்போ 42 × 3 தான் என்னது 126. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்றத பாருங்கள், எல்லாமே ஒரே அலகுகளாக மாற்றிக்கிறோம், எல்லாமே மணி நேரமாக மாற்றணும். அடுத்து வந்து என்ன பண்ணோம், மொத்த வேலையை கண்டுபிடிச்சோம். அடுத்து ஒரு மணி நேரத்தில் அவங்களோட திறன் எவ்வளவு, ஒரு மணி நேரத்தில் ஏவோட திறன் எவ்வளவு, பியோட திறன் எவ்வளவு, அப்போ ஒரு மணி நேரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் எவ்வளோ வேலை முடிப்பாங்க, அப்போ ஒரு நாளைக்கு வந்து அவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னா 8 × 5 மணி நேரம். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ வேலை முடிக்கிறாங்க, 42 ஆப்பிள் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆப்பிள் சாப்பிட்லாம், 3 நாளையில் 126 ஆப்பிளை சாப்பிடலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 28வது கேள்வி. 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடு பாதையின் உள் சுற்றளவு 440 மீட்டர் ஆகும், வெளிவட்டத்தின் ஆரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 2πr. ஸோ பைக்கு பதில் என்னது 22/7 × r = 440 மீட்டர். ஸோ இப்போ 22 × 2 எவ்வளவு, 44. அப்போ 144 இங்கே அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 10. ஸோ அப்போ ஆரம் சீக்வல்ட்டு எவ்வளோ வருது, 70. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உள் சுற்றளவு. அப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது என்னது, உள் ஆரம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வட்ட ஓடு பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, சரிங்களா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஓடு பாதை, இதுதான் என்னது அப்படின்னா அகலம். ஸோ இந்த அகலம் தான் அவங்க கொடுத்துட்டாங்க, 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆரம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த உள் ஆரம் கண்டுபிடிச்சிருக்கோம், உள் ஆரம் எவ்வளவு, 70 மீட்டர். இது ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, 14 மீட்டர். ஸோ அப்போ 70 × 14 கூட்டிட்டிங்கன்னா 84 மீட்டர். இதுதான் என்னது, அந்த வெளிவட்டத்தின் ஆரம், சரிங்களா. ஏன்னா வெளிவட்டத்தின் ஆரம்ன்றது என்னது, இது வரைக்கும் இருக்கிறது. ஸோ அப்போ வெளிவட்டத்தின் ஆரம் வந்து எவ்வளவு, 84 மீட்டர். ஸோ அப்போ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு சாதாரண கணக்கு தான், சரிங்களா. சரி, அடுத்து வந்து 29வது கேள்வி பார்க்கலாம். பியின் பி சதவீதமானது 36 எனில் பிஐ காண்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பியின் பி பர்சன்டேஜ், அப்போ பி இன்ட்டு பி பை 100, பி பர்சன்டேஜ்னா என்னது, பி பை 100 = 36. ஸோ அப்போ பி ஸ்கொயர்ட் சீக்வல்ட்டு என்னது, இது வந்து என்னது, 6 ஸ்கொயர்டு. இங்கேருந்து 100 அங்கிட்டு பெருக்கிறீங்க, 100ன்றதை எப்படி எழுதலாம், 10 ஸ்கொயர்டு. அப்போ பி சீக்வல்ட்டு என்னது, எல்லாத்துலேயுமே ஒன்று எடுத்துக்கலாம், 6 × 10 = 60. ஸோ அப்போ பியின் மதிப்பு என்னது, 60. ஸோ இதே மாதிரி கேள்வி என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின்லேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து என்னது, ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரி, அடுத்து வந்து 30வது கேள்வி பார்க்கலாம். 6:7 விகிதத்தில் இரு உறுப்புகளிலிருந்தும் கழிக்கப்படும் பொழுது 16:21 விகிதத்திற்கு குறைவான ஒரு விகிதத்தை தரும் மீச்சிறு முழு எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 6/7 அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. 6/7, ஸோ ஃபஸ்ட்டு என்னது, 2னு இருக்கா, இதை கழிங்க, 2 கழித்தோம்னா நமக்கு என்ன வரும், இங்கே வந்து 4 / 5 அப்படின்னு வருது. நமக்கு என்ன விகிதம் இங்கே கொடுத்துருக்காங்க, 16/21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ 4/5 அப்படின்னு வந்திருக்கா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஏதாவது மாற்ற முடியுமான்னு பாருங்கள். இப்போ இங்கே 16னு இருக்குது, இங்கே 4னு இருக்குது. ஸோ அப்போ இதை 4 மேலே இங்கேயும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 16/20 அப்படின்னு வருது, சரிங்களா. ஸோ இப்போ 16/21 இங்கே 16/20, இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னா 16/20 அப்படின்றதான் என்னது, பெரிய நம்பர். ஏன்னா என்னது அப்படின்னா, தொகுதி ரெண்டுலேயுமே சமமாக இருக்கல, பகுதியில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் என்னது அப்படின்னா பெரிய நம்பர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 16/21 விட கம்மியானது கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த 16/21 விட இந்த 16/20ன்றது என்னது, பெரிய விகிதம், சரிங்களா. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், தொகுதி சமமாக இருக்கல, பகுதி வந்து எதுக்கு கம்மியாக இருக்கோ அதுதான் என்னது, பெருசு, சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து பெருசு, நமக்கு அப்போ இது ஆன்சர் கிடையாது. சரி, அடுத்து வந்து பாருங்கள், 6/7 எதை கழிப்போம், 3 கழிப்போம். 3 கழிச்சிங்கன்னா என்னது, 3/4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 21 அல்லது 16 பக்கத்தில் போகிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5 பெருக்கலாம், வேறு எதுவும் வழி கிடையாது. ஸோ அதனால் 5 பிரிக்கிறீங்க. 5 பெருக்கினீங்கன்னா என்ன வரும், 5 × 3 = 15, 5 × 20 அப்படின்னு வருது, சரிங்களா. 15/20 இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே 16/21 அப்படின்றது தான் இருக்குது ரேஷியோ, சரிங்களா. இந்த ரேஷியோ விட இது கம்மியாக பெருசா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். எப்பயுமே கொடுக்கப்பட்டதில் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 1 குறைஞ்சிருக்கு, சரிங்களா. 16 ல் 1 குறைஞ்சா 15, 21 ல் 1 குறைஞ்சா என்னது, 20. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் பகுதியிலையும் தொகுதியிலையும் ஒன்று கம்மியாகி ஒரு ரேஷியோ கிடைக்கிது, அல்லது ஈக்குவலாக கம்மியாகிக்கிட்டே வந்து ஒரு ரேஷியோ கிடைக்கிது அப்படின்னா, அது கண்டிப்பாக இந்த ரேஷியோ விட என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா, சின்ன நம்பராக தான் இருக்கும். ஏன்னா இதில் பகுதியிலையும் ஈக்குவலாக கம்மியாகுது, தொகுதியிலையும் ஈக்குவலாக கம்மியாகுது அப்படின்னா, கிடைக்கக்கூடிய பின்னம் வந்து அந்த உண்மையான பின்னத்திலேருந்து கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா, கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 4, 6 எல்லாமே பெரிய நம்பர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, குறைவான ஒரு விகிதத்தை தரும் மீச்சிறு முழு எண். மீச்சிறு அப்படின்னா என்னதுன்னா, நிறையா நம்பருக்கு என்ன பண்ணலாம், 16/21 விட கம்மியான ரேஷியோ வரலாம், ஆனால்
அதில் இருக்கிறதுலையே எந்த நம்பர் சின்ன நம்பராக கழிக்கையில் கிடைக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? மூணு தான், சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஏன்னா நீங்கள் நாலுக்கு போட்டு அதுவும் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது என்னது, எது ரொம்ப சின்ன நம்பர் 16/21 அப்படின்றத விட நம்ம இந்த 6/7 ஏதாவது ஒரு நம்பரை வச்சு கழிக்கையில் கிடைக்கக்கூடியதில் எந்த நம்பரை வச்சு கழிக்கையில் அந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த ரொம்ப சின்ன நம்பர் என்னது? மூணு. ஸோ அப்போ மூணை வச்சு கழிக்கையில் நமக்கு என்ன கிடைக்குது? 16/21 ரேஷியோட கம்மியாக கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த பின்னங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ரேஷியோ எடுத்து செஞ்சு பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இது எப்படி நான் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு புரியலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்களேன், இப்போ 3/4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு? 75% அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் மேலே ஒன்றை குறைங்க 2, இதில் கீழே ஒன்றை குறைங்க. இதை குறைச்சிங்கன்னா எவ்வளவு? 2/3. 2/3 என்ன வரும்? 66.66% வரும். ஸோ இப்போ 75% விட 66% என்னது? கம்மி தான். ஸோ இதை என்ன மறுபடியும் ஒன்று குறைங்க, இங்கே 1, இங்கே வந்து என்னவாயிருச்சு? 2. இது எவ்வளவு? 50%. ஸோ அப்போ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே ஒன்றை குறைச்சிட்டு கீழே ஒன்றை குறைச்சிங்கன்னா கிடைக்கிற பின்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? மதிப்பில் இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின்னங்களில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6th-7th புக்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டிஸை படித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விக்கு என்னவாகும் அப்படின்னா யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஆன்லைன் பேனியா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுனால இதோட பார்ட் 2 வீடியோஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.